அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது சரியான பார்வை உள்ளவர்களும் நிமிர்ந்து நிற்கிறவர்களும் அவரை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இந்த குனிந்து கொண்டிருப்பவள் பூமியை பார்த்து கொண்டிருந்தவள் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது வேகமாய் வந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த திரளான கூட்டத்தில் ஆண்டவர் இயேசுவை நல்ல முறையிலே அவள் அடையாளம் கண்டு கொள்கிறாள். வெளிமானின் வேகமும் ஒரு சிங்கத்தின் துணிவும் புறாவைப் போல கபடமில்லாத பார்வையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடையவராய் பரிசுத்தத்திற்கு ஒரு இலக்கணம் சொல்ல வேண்டுமானால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் அடையாளம் காட்ட முடியும். அப்படிப்பட்ட அன்பின் சிகரம் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அழகான அடியெடுத்து நடந்து வருகின்ற போது இவள் குனிந்து குனிந்து வந்து ஆண்டவர் இயேசுவை பாதத்தை பார்த்து அப்படியே குனிந்து ஆண்டவர் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமானாள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாததால் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான் என்பது அல்ல பொருள். அப்படியானால் ஆண்டவர் இயேசுவை எதற்காக அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்து காட்டிக் கொடுக்கிறார்கள்? நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நியாயப்பிரமாணத்திலே இரண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 22:24 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே சதுசேயர்கள் ஒருவர் வந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறான், என்னவென்றால் மோசே எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ததற்கு பிறகு அந்த மனிதன் இறந்து போனால் அந்த மனிதனுக்கு புத்திர சந்தானம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் இறந்து போனதற்கு பிறகு அவனுடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்துவிட்டு தன்னுடைய சகோதரனுக்காக புத்திர சந்தானம் அருள வேண்டும் என்று மோசே கட்டளை கொடுத்திருக்கிறான். எனக்கு 7 சகோதரர்கள் இருக்கிறார்கள், இப்படியே மூத்தவன் இறந்து போனான், இரண்டாமவன் இப்படியே இறந்து போகிறான், அப்படியானால் இந்த புத்திர சந்தானத்தை பற்றியும் இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றியும் நீர் என்ன நினைக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்கிறான். அந்த வசன படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு புரியும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு அடுத்த சகோதரன் அவளை திருமணம் செய்து புத்திர சந்தானம் அருள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்திற்கு முன்பே 430 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 38 நாம் வாசித்து பார்த்தால் அங்கே யாக்கோபின் புதல்வனான யூதாவின் சரித்திரத்தை 38 நாம் பார்க்கலாம். இந்த 38 நாம் பார்ப்பது என்னவென்றால் யூதாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவன் ஏர், இன்னொருவன் ஓனான், இன்னொருவன் சேலா. இப்படி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏர் என்பவன் திருமணம் செய்கிறான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தபடியினாலே அவன் இறந்து விடுகிறான். அதற்கு பிறகு ஓனான் அந்த ஏருக்காக தன்னுடைய சகோதரனுக்காக புத்திர சந்தானம் அருள வேண்டும் என்று யூதா நினைத்து ஓனானை தன்னுடைய மூத்த மகனுடைய மனைவிக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். இப்படி இந்த சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 38 நாம் பார்க்கிறோம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஆதியாகமம் 38 யூதாவின் காலத்தில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு 430 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நியாயப்பிரமாணம் வருகிறது. அதிலே மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். யோசேப்பின் காலத்திலே யோசேப்பு என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய சகோதரர்கள் செய்கின்ற காரியங்களை தவறுகளை தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கு தெரிவிக்கிறான். யாக்கோபுக்கு தெரிவிக்கின்ற போது இந்த காரியத்தை நினைத்து இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். யோசேப்பின் மீது கோபம் கொண்டதின் விளைவாக ஆனால் யோசேப்பு தன்னுடைய வயது சென்ற காலத்திலே பிறந்தான் என்பதற்காக யாக்கோபு அவனை எந்த காரியத்திற்கும் வெளியில் அனுப்பாதவனாய் இருந்தான். இவனுடைய மொத்த சகோதரர்கள் 10 பேரும் இவர் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக போய்கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாளுக்கு பிறகு யோசேப்பை பார்த்து யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சகோதரர்களை பார்த்து அவர்களுடைய சுக செய்திகளை விசாரித்து வரும்படியாய் சொல்லுகிறான். அப்பொழுது யோசேப்பு போகிறான். யோசேப்பு போனதற்கு பிறகு அந்த இடத்திலே போய் தன் சகோதரர்களை பார்க்கிறான். இவர்கள் மற்ற எல்லா காரியங்களையும் நினைத்து யோசேப்பு சொன்ன காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து
இதோ யோசேப்பு வருகிறான், இவனை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். பிறகு இரத்தப்பழிக்கு நாம் ஆளாகக்கூடாது என்று ரூபனுடைய ஆலோசனையின் பேரில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவனை தூக்கி கிணற்றுக்குள் போடுகிறார்கள். திரும்பவும் அதே நேரத்தில் இஸ்மவேலர்கள் அந்த நேரத்திலே வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வியாபாரிகளிடத்திலே யோசேப்பை எடுத்து 20 வெள்ளிக்காசு விற்று போடுகிறார்கள். அந்த இடத்தில் எந்த பேரமும் நடைபெறவில்லை. அந்த இடத்தில் அவர்கள் இஸ்மவேலர் வருகிறார்கள், இவர்கள் யோசேப்பை எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு கொடுக்கிறார்கள்.